அஸ்ஸலாம் வலைக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம குவைத்தோட முக்கிய செய்திகளை போகலாம். குவைத்தில் விதவிதமான திருட்டு சம்பவங்கள், இதுக்கப்புறம் ஏமாற்று வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு பெண் வந்து சூக்கல் முபாரிக்கா போயிட்டு அங்கே இருக்க கடைக்காரர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாமான்லாம் கொடுங்கன்னு வாங்கிட்டு கிட்டத்தட்ட 90-95 KD பில்லு போட்டுட்டு அந்த கடைக்காருக்கு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு போயிருக்காங்க. அந்த கடைக்காரமே வந்து காவல்துறையில் வழக்கு கொடுத்துருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, குவைத்தி பெண்ணு மாதிரியே வேடாட்டு வந்திருக்காங்க. ஸோ சோதனையில் வந்து அந்த பெண் வந்து வெளிநாட்டை சார்ந்தவங்க தெரிய வந்திருக்கு. இதுக்கடையில் இன்னொரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குவைத்தி நபர் ஒருத்தருக்கு வந்து ஒரு பெண் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க, இந்த ஹோட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த நம்பருமே வந்து குவைத்தி பெண்ணு தான் போல, இல்லை ஒரு பொம்பளை தான் போலன்னு நினச்சி ஹோட்டலுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்காரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அதுக்கு அந்த ஃபோன் பண்ணது வந்து மற்றொரு 4 குவைத்திகள் அப்படின்னு. அந்த பெண்ணை நம்பி போன குவைத்தி நபருக்கு வந்து தர்ம அடி கொடுத்துருக்காங்க. இது என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல. இது வந்து அரப் டைம்ஸ்ல வெளியாக இருக்கு. ரொம்பவே ஒரு கேவலமான விஷயமா இருக்கு இதை கேட்கறதுக்கே. வந்து நீங்கள் குவைத்து ஒரு வாகன ஓட்டியாக இருந்தால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. எதுக்காகனா, அந்த ரோட்டில் நிறைய என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒழுங்காக வண்டி ஓட்டாமல் கிறுக்குத்தனமாக வண்டி ஓட்டி தானும் வாழாமல் அடுத்தாலையும் வாழ விடாமல் போய் இடித்து அந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஒன்று பண்ணுற ஆட்கள் நிறைய இருக்காங்க. இவங்களை கண்காணிக்கிறதே வந்து குவைத்தில் இப்போ ஸ்பெஷலாக வந்து ஒரு கண்காணிப்பு கேமரா வச்சுருக்காங்க. இந்த கேமரா வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீல் பெல்ட் போடாது, இதுக்கப்புறமா வந்து ரோட்டில் வந்து ஒழுங்காக போகாத ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள் அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேப்சர் பண்ணிடும். இந்த கேமராவோட ஒரு பிரத்யேகம் என்னது அப்படின்னா, ஏ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா இது. இந்த கேமராவில் வந்து ஏதாவது இல்லீகலான இதாக நடந்துச்சு அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காகவே ரெக்கார்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பிடும். குறிப்பாக வந்து செல்ஃபோன் பேசிட்டு போகிறது, பெல்ட் போடாமல் போகிறது, இந்த மாதிரி யார் பண்ணாலுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணி ஃபைனை ஏற்றிடும். ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கிடையில் வாகன ஓட்டிகள் ரொம்பவே கவனமாக இருங்க. குவைத்தில் பல விதமான சம்பவங்கள் நடந்துருக்கு ரோட்லேயே. இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கூட ஒரு மிகப்பெரிய சண்டை தான். அவனே வந்து இடிச்சிட்டு வண்டியை நிற்காமல் இன்னொரு வண்டிக்கு சேதத்தை ஏற்படுத்திட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை வந்து அந்த டிரைவர் தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி என்னன்னு கேட்டதுக்கு வந்து அடித்தடி வந்திருக்கு. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு ரோட்டில் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுறது நல்லது. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.